தற்போது அஷ்டம சனியில் சிக்கிக்கொண்டு சிக்கலை சீக்கிரமாக எப்படி எடுப்பது என்று சிந்தித்து கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களே, வருகிற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியானது 10ஆம் பாவகத்திலிருந்து ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் நல்லதே நடக்கும். குருவின் ஆட்சி வீடு சுக்கிரனின் உச்ச வீடு என்று ராகு பகவான் அங்கு வருவதால் உங்களுக்கு பண மழை கொட்டப் போகிறது என்று சொல்ல எனக்கு ஆசையாகத்தான் உள்ளது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளிலும் அனைத்து வேலைகளிலும் தொழிலிலும் தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டே உள்ளார். இருந்தாலும் கூட நீங்கள் நியாயமாக எடுக்கும் முயற்சிகளிலும் உங்களுடைய கடினமான உழைப்பிலிருந்து வரக்கூடிய பணத்திலும் சனி பகவான் என்றுமே தொந்தரவு செய்வதில்லை. மேலும் கேது பகவான் 3ஆம் பாவகத்தில் இருப்பதால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கிறதே என்று அந்த கிரெடிட் கார்டை வாங்கி நிறைய பேர் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கின்றனர். அதனால் கிரெடிட் கார்டு உபயோகம் செய்யாதீர்கள். ஏடிஎம் கார்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். 3ஆம் பாவகம் என்பது அண்டை அயலார்களை குறிக்கும். உங்களுடன் அருகில் வசிப்பவர்களே உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராகு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கு குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தையை ஏதேனும் மருத்துவ ரீதியாகவோ அல்லது இயல்பாகவோ கொடுப்பார். கேது பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் 4ஆம் பாவகத்தில் நின்று பாதித்து கொண்டிருந்த அவர் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் நலனில் இருந்த அனைத்து பாதிப்புகளிலிருந்தும் விலக்கு அளித்து அவர் நன்மையே அருள்வார். நீதிமான் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மட்டுமே உங்களுடைய ராசிக்கு சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளார். ஆனால் குரு பகவான், ராகு கேது போன்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும். படிப்பில் மந்தத்தன்மை இருந்த சிறுவர்களுக்கு அவர்கள் நன்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தருவார். ஆனால் நியாயமான முறையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளும் நல்லதொரு பலன்களும் கிடைக்கும். டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களிலும் நிறைய ஒப்பந்தங்களிலும் நீங்கள் கையெழுத்திடும் போது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இவற்றில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டு நல்ல முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் இந்த காலங்களில் ஏற்படும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட தேடலுக்கு நம்முடைய இந்த காண்டாக்ட் நம்பரை அணுகுங்கள். ஓம் நம சிவாய.